ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஜனவரி 7 மற்றும் 8 தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30 மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100 அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். ஒண்ணு நீ செய்ற அப்படின்னு இருக்கும், அல்லது நான் என்ன சொன்னேன், நான் சொன்னது கேட்டியா நீ அப்படின்னு இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காலையிலேருந்து நைட்டு வரை இப்படி ஒரு ஃபேமிலி இருந்தால் எப்படி இருக்கும். எப்போவுமே டாக்கில் வந்து கம்யூனிகேஷனில் நீ நான் பேச்சு அப்படின்னு ஒன்று இருக்குது. இது மோஸ்ட்லி குற்றம் குறை காண்றதாக தான் இருக்கும். திரும்ப திரும்ப நான் தான் சரின்னு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறது, திரும்ப திரும்ப நீ சரியில்லைன்னு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறது. யாரோ ரெண்டு பேருக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த ரெண்டு பேர் பேச மாட்டாங்க, பேச்சை குறைச்சிடுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்ன வரும்னா, இதனுடைய வெளிப்பாடு கடைசியாக எங்கே வந்து நிற்கும்னா, நீ ஏன் இதை செஞ்ச, நான் சொன்னேன்ல முதலியே, நான் செஞ்சேன் பார்த்தல, நீ ஏன் செத்து, நான் செஞ்சதை பார்த்தும் நீ ஏன் செய்வே, இப்படியே ஒரு உறவில் பேசி இப்படியே ஒரு உறவில் பேசிகிட்டே இருந்தால் அந்த உறவு என்ன ஆகும்னா பிரிஞ்சிடும், சலிச்சு போயிடும், பிரிஞ்சிடும். பிரிஞ்சிடும்னா எப்படி பிரியும்னா, உன்கிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு பிரிஞ்சு. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம், நான் விஜய் ஹரிஹரசுதன். மனங்கள் வெஸ் மனிதர்கள் சீக்கல் டு கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க கொடுத்த பல கவுன்சிலிங் பற்றி நம்மள்ட்ட ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம். வீட்டில் வந்து உள்ள ஒருத்தருக்கு என்ன வேலைனா, நான் தான், நான் மட்டும்தான், அதுங்க நீ என்ன இதை பண்ணுற, நான் உனக்கு மேலே பண்ணியிருக்கேன் பார்த்தியா, நீ என்ன இது, உனக்கு இதெல்லாம் இப்போவே கிடச்சிருச்சு, எனக்கு எப்போ கிடச்சிச்சு தெரியுமா அப்படிங்கிற இந்த விஷயத்தை யார்கிட்டையாச்சும் ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த சொல்லிக்கிட்டே இருக்கிற நபர் தான் ஒரு நாளைக்கு ரொம்ப எல்லாரும் சேர்ந்து அவரை புஷ் பண்ணும்போது தான் தெரியும், ஓஹோ நாம் செய்கிறது தப்போ, இவ்வளோ நாளாக நம்ம எல்லாம் சரி பஸ்ட் அவுட் ஆகிடுவாங்க சேர்ந்தாப்பில், என்ன ஒன்று கூட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையம். அந்த ஒன்று கூடி அதுக்கான நபர் உங்கள்ட்ட வந்து நின்றுருக்காரா? நபர் வரல, அவங்களோட பொண்ணு வந்தாங்க. ஓகே சார், கோவப்பட்டேன். காலேஜில் படிக்கிற பொண்ணு வந்து அப்பாவை பற்றி பேசணும் அப்படின்ட்டு வந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன பிரச்சனை வந்து இன்றைக்கி பல வீடுகளில் ஒரு காமனாலிட்டி, காமனாக இருக்கிற ஒரு பிரச்சனை. குறிப்பாக இப்போது ஒரு வீட்டில் வந்து பேச்சு அப்படின்னு ஒன்று நடக்கும், கம்யூனிகேஷன் நம்ம சொல்கிறோம். அதாவது எப்போ நம்ம யோசிக்கிறோமோ, யோசிக்கிறது வந்து ரெண்டு விதமாக வெளியில் வரும். ஒன்று வெர்பல் பேச்சு, இன்னொன்று நான் வெர்பல், நான் வெர்பல் பிஹேவியராக வரும். இப்போ இந்த பேச்சு இருக்குல்ல, இது சில வீடுகளில் எப்படி இருக்கும்னா, அப்பா வந்து வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்களேன், அம்மா வந்து ஏன் இப்போ ஏன் வெளியில் போனோம் அப்படின்வாங்க. இது இது ஒரு டாக், இது ஒரு ஸ்டைல்னு வச்சுக்குவோம். இப்போ பொண்ணு வந்து அப்பா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா, என்ன ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு அப்பா கேட்பார். இப்போ இந்த நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த இந்த டாக் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, எய்தர் யூ ஆர் மீ, யூ ஆர் ஐ, ஒன்று நீயே செய்கிற அப்படின்னு இருக்கும், அல்லது நான் என்ன சொன்னேன், நான் சொன்னது கேட்டியா நீ அப்படின்னு இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காலையிலேருந்து நைட்டு வரை இப்படி ஒரு ஃபேமிலி இருந்தால் எப்படி இருக்கும். ரொம்ப எதை பேசினாலும் நீ அல்லது நான் இதுக்குள்ளேயே தான் அந்த அந்த சர்க்கிள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும்னா, இதுதான் இந்த பொண்ணோட பிரச்சனை. சார், எங்கள் ஃபாதர் வந்து நான் என்ன டாபிக் ஆரம்பித்தாலும் அது அவரை சொல்கிறேன்னு நினைக்கிறார். அவர் அதாவது நான் இப்போ வந்து காலேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வெளியில் போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு, நீ படித்து முடிச்சியா இல்லையா, நான்லாம் எப்போ தெரியுமா என்னோடய காலேஜில் வந்து வெளியில் போனேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ நான் ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த விஷயத்தை விஷயமாக ஏன் அவரால் பேச முடியல, அந்த விஷயத்தை ஏன் வந்து வித் ரெஃபரன்ஸ் டு ஹிம், வித் ரெஃபரன்ஸ் டு ஹிஸ் லைஃபே தான் பார்க்குறார். அவரோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணிக்கிறார். ஆமாம், எல்லாமே அவருக்கு அவருக்கு அவர் வாழ்க்கை தான் முதல் கண்ணாடி, அது வழியாக தான் பார்ப்பார். அதனால் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் பேசினா பிரச்சனை. இது அவ நான் சரி பண்ணிக்கணுமா, அவர் சரி பண்ணணுமா, எனக்கு ஒன்றும் புரியல. நான் அவர் தான் சரி பண்ணணும், நீங்கள் அவரை வர சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் அவர் வந்தார். வந்தால் அவர் வந்து
அவருக்கு இதெல்லாம் எல்லாம் பேசியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதனால் சொல்லுங்கள் சார், நான் என்ன சரி பண்ணும் அப்படின்னு அந்த ஒரு ஒரு தோணிங்களே. நீங்கள் இதை ஆரம்பிக்கும் போதே புரியுதா, நான் என்ன சரி பண்ணும், நான் என்ன தப்பு பண்ணும், நீங்கள் ஏதோ சொன்னீங்களாமே, நான் நீ அதுக்குள்ளேயே தான் இருக்கும் அந்த டாக். இப்படி ஒரு சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஒரு கதை சொல்கிறேன், ஏதோ ஏதோ ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். அவர் அந்த கதையை கேட்குறாரு, கதையை கேட்டு முடிச்சுட்டு, அது ஓகே சார், நீங்கள் ஏதோ என்கிட்ட சொல்லணுன்னீங்களே அப்படின்ற, இப்போ நான் தான் சார் சொன்னேன் அப்படின்றேன். இல்லை சார், கதை இல்லை, நீங்கள் ஏதோ அந்த அவரோட பிரச்சனையே இந்த ஏ டு பி, பி டு ஏ, இந்த இந்த டாக்கில் பேசி தான் அவர் பழக்கப்பட்டிருக்கார். பேரலில் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைல் இருக்குன்னே அவருக்கு புரியல. இப்போ நான் ஒரு ஸ்டோரி சொன்னேன்ல, அந்த ஸ்டோரி தான் அவருக்கு கதையே, அவருக்கு அவருக்கான ஸ்டோரி அது அப்படின்றதே அவர் வந்து அவருக்கு அவர் அதுக்குள்ளேயே வரல. அவர் அது ஓகே சார், நீங்கள் எதோ எனக்கு ஏதோ சொல்கிறேன்னீங்களேன்ற, இப்போ இது நான் தான் சொன்னேன் அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் கதை சொன்னீங்க, நீங்கள் எனக்கு ஏதோ சொல்கிறேன், அந்த கதையே உங்களுக்கு தான். ஸோ அவருக்கு வந்து இந்த எப்போவுமே டாக்கில் வந்து கம்யூனிகேஷனில் நீ நான் பேச்சு அப்படின்னு ஒன்று இருக்குது. இது மோஸ்ட்லி குற்றம் குறை காண்றதாக தான் இருக்கும். ஃபேமிலியில் இது வந்துருச்சு அப்படின்னா, யாரோ ரெண்டு பேருக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த ரெண்டு பேர் பேச மாட்டாங்க, பேச்சை குறைச்சிருவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்ன வரும்னா, இதனுடைய வெளிப்பாடு கடைசியாக எங்கே வந்து நிற்கும்னா, நான் பேசினா மட்டும் பிடிக்காதே உங்களுக்கு, மற்றவங்களாம் பேசினா நல்லா சிரித்து பேசுவீங்களே அப்படின்னு இவங்க நிறுத்துவாங்க. அவர் வந்து நான் சொன்னால் கேட்க மாட்டேன், ஊரில் இருக்கிறவங்களாம் சொன்னால் கேட்பேன் அப்படின்னு அவர் வந்து நிற்பார். இப்போ இந்த ரெண்டு லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா நீயா நானால் தான் வந்து நிறுத்திடும். குடும்பத்தில் பேசுறதுக்கு இன்னொரு ஸ்டைல் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். இவருக்கு இப்போ தான் புரியுது, ஓ இப்படி ஒன்று இருக்கா சார், நான் இப்படி, ஓ நான் இப்படி தான் பண்ணுறேன், நான் போச்சு நான் திரும்ப வந்துருச்சுன்றேன். சிரிக்கிறார் அவர், ஆமாம் சார், அப்புறம் என்னை பற்றி சொன்னீங்கன்னா நான் போச்சு நான் வருது அப்படின்றேன். திரும்ப சிரிக்கிறார். அப்புறமா ஓகே சார் நான் கேட்குறேன் அப்படின்னார். இப்போ தான் அவர் அதை விட்டு வெளில வர்றார். ஸோ இப்போது ஒரு உதாரணத்துக்கு, அப்பா வந்து மகள்கிட்ட பேசுகிறார். நான் ஒரு சில சாம்பிள்ஸ்லாம் சொல்கிறேன். அப்பா வந்து மகள்கிட்ட, நான் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இருந்தேம்மா, ஒரு காரு, அப்போ தான் நான் ஒரு 80 வந்திருப்பேன், ஒரு 120, ஏன் அவ்வளோ வேகமாக போகிறாங்கன்னே தெரில, சர்ன்னு போகிறான். எனக்கு முன்னாடியே கொஞ்சம் ரோடு தண்ணி இருந்தது, தண்ணியிலே அதே ஸ்பீடில் போனால் டயர் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு, சுற்றுச்சு, ரெண்டு தடவை பல்ட்டி அடித்து போய் சைடு வால், ரோடில் சைடு வாலில் அடித்து கீழே விழுந்து பெரிய ஆக்சிடென்ட்டு பார்த்தேன், அதோடு நிறுத்தணும். இது ஒரு கம்யூனிகேஷன். இப்போ பொண்ணு அநேகமாக என்ன கேட்கணும், ஐயோ என்னாச்சு அப்படின்னா, இல்லை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அநேகமாக கை உடஞ்சிருக்கும் கால் உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இதோட முடிஞ்சிருதுன்னு வைங்களேன். இது ஒரு கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷனில் பொண்ணுக்கு அன்கான்ஷியஸாக நம்ம என்ன தகவல் கடத்திட்டோம்னா, மெதுவாக போவோம், வேகமாக போவாத. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீ வேகமாக போகக்கூடாது, ரொம்ப வேகமாக ஓட்டுற, அன்னைக்கு என்னாச்சுன்னா ஒரு ஆக்சிடென்ட்டு அப்படின்னு நீ அப்படின்றதுல தான் அது அது வரும். அதை மென்ஷன் பண்ணி சொல்லும் போது அதில் பிரச்சனையே. அப்போ எனக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அது 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 ஒரு விதமான எரிச்சல். அது அது எப்படின்னா, ஒரு தகவலை கேளுன்றப்ப கழுத்தில் கத்தி வச்சு கேளுன்னு சொல்கிறதுக்கு சமம். அது பொதுவாக சொல்லிவிட்டு, அது பொதுவாக சொல்லிட்டா அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ இதே அப்பா இன்னொரு தகவல் சொல்கிறார், இன்னைக்கு நடந்து வந்துட்டு இருந்தேன், சட்டுன்னு மழை வந்துருச்சு, பட் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குது, மழை வந்துருச்சு, நல்ல வேலை குடை எடுத்துகிட்டு போனேன், பிடிச்சிட்டு வந்துட்டேன், காலையில் நீ வேறு ஞாபகப்படுத்தின குடை எடுத்துகிட்டு போன்னு, தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருன்னு வைங்களேன். இந்த பேச்சு போட்டு என்ன அநேகமாக செய்ய வைக்கணும்னா, நாளைக்கு வெளியில் கிளம்பும்போது மழை பெய்கிற மாதிரி இருந்தால், இல்லை முதல்ல குடை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு அது எடுத்துகிட்டு போயிடும். மழை பெய்கிற மாதிரி இருக்கும், குடை எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னனா இல்லையா அப்படின்னு ஆரம்பிக்கிறது இருக்குல்ல, சொன்னி எங்கே கேட்குறேன், இந்த இடம் தான் வந்து நீயானானா வந்துடுது. ஓகே, ஸோ இதுதான் அவரோட பிரச்சனை. இப்போ இந்த ரெண்டு மூணு சாம்பிள் சொன்னதும் அவருக்கு கொஞ்சம், அதாவது ஃபஸ்ட் அவருக்கு இப்படியெல்லாம் இருக்கான்றது நம்ப முடியல, இப்படியெல்லாம் நான் இருக்கணாங்கிறது நம்ம. ஆமாம், ரெண்டாவது வந்து அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார், இப்படி பேசலான்றது எனக்கு, அதாவது ரொம்ப லிமிட்டடாக பேசுவார், கரெக்டாக பேசுவார், அந்த பேச்சில் நீயா நானாக இருக்கும், அவ்வளோதான். நீ ஏன் போன, நீ ஏன் அதை செய்யலை, நான் அன்றைக்கே சொன்னேன்ல, இதுக்குள்ளே தான் இருக்கும்.
நான் தெரியாமல் கேட்குறேன், ஒரு உறவில் காலையிலிருந்து நைட்டு வர ஒரு 15 வருஷத்துக்கு அல்லது ஒரு 20 வருஷத்துக்கு நீ ஏன் அதை செஞ்ச, நான் சொன்னேன்ல முதல்லையே, நான் செஞ்சேன் பார்த்தல, நீ ஏன் செப்ப, நான் செஞ்சதை பார்த்தும் நீ ஏன் செய்யலை, இப்படியே ஒரு உறவில் பேசி இப்படியே ஒரு உறவில் பேசிகிட்டே இருந்தால் அந்த உறவு என்ன ஆகும்னா பிரிஞ்சிடும், முதல் முறையா சரி இப்படி பேச முடியும் அப்படின்ற இடத்துக்கு வரார். அப்ப அவர்கிட்ட வந்து ஒரு அந்த முதல்ல ஒரு கதை சொன்னேன்ல, அந்த கதை இப்ப புரியுதான்னு கேட்டேன். அவர் திரும்ப, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த கதை சொல்லும்போது அது ஓகே, இதெல்லாம் எதுக்கு ஏன் சொல்கிறாரு, எனக்கு என்ன சொல்கிறாருன்னு, அதனால் நான் கதையை சரியாக கேட்கல, கதையை கொஞ்சம் சொல்லுங்க சார், திரும்ப சொல்லுங்கள் அப்படின்றார். ஆடு வந்து தனக்கு பசிக்கும் போதெல்லாம் கத்தும், கத்தினா கொண்டு வந்து இலை தழை போடுவாங்க, சாப்பிடும், படுத்துரும். இது வந்து ரெகுலராக நடக்கிறது. ஒரு நாள் வந்து ஆடு கத்துது, ஆனால் அவங்க வந்து இலை தழையெல்லாம் போடலை, வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணதும் அது என்ன பண்ணுது, கத்தி கத்தி பார்க்குது, ஒன்றும் சரியாக வரலன்னே. இப்போ கத்துறதை நிறுத்திட்டு 4 தடவை குதிக்குது. குதிச்சா பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி இருக்கிறதெல்லாம் அதில் கால் பட்டு அது விழுந்து உடையுது. அதுக்கப்புறம் அவங்க வேக வேகமாக வந்து போடுறாங்க. இது 2வது நாள். 3வது நாள் வந்து கத்துற பூவும் போடலை, குதிக்கிற பூவும் போடலை. இப்போ அது என்ன பண்ணுது, கயிற்றை பிடிச்சி இழுக்குது. நல்ல முரட்டு ஆடு, அந்த கயிறு கட்டியிருக்கிற அந்த கொம்பு அது வந்து ஆட ஆரம்பிக்குது. இப்போ பயந்து போய் வேகமாக ஓடி வந்து போடுறாங்க. இவ்வளோதான் சார் கதை அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவருக்கு. இப்போ அவருக்கு இந்த கதையில் என்ன சார் கம்யூனிகேஷன்ன்றது அவர்கிட்ட கேட்டேன். இது மூலிமா ஏதோ இருக்கே என்னது அப்படின்னு அவர் யோசிச்சு வச்சு பார்த்துட்டு, இல்லை சார் எனக்கு புரியல அப்படின்ட்டார். அப்புறம் நான் சிரிச்சு சொன்னேன், அது என்னென்னா ஒரே விதமாக செஞ்சோன்னா இலை தடை போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது சமயத்தில் ஒரே விதமாக செஞ்சால் கிடைக்காதுன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் 2வது வேற ஏதோ செய்யும். 2வது செஞ்சாலும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சால் தான் 3வது போகும். ஸோ சில நேரங்களில் நீ நான் வா போ செஞ்ச செய்யலை, நான் கரெக்டு நீ தப்பு, இதை செஞ்சுக்கிட்டே இருந்து ஒரு ரிசல்ட் வரல அப்படின்னா வேற ஏதாச்சும் தான் செய்யணும். இதிலிருந்து வெளியில் வந்து வேறு எதையோ பேசணும் அப்படின்னு அந்த கதையை சொன்னதுக்கப்புறம் அவருக்கு அது புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய முதல் 2-3 தடவை அவர் பேசுகிறதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டார், சார் இப்போ நான் கரெக்டாக இது பேசினேன் இன்றைக்கி கரெக்டானேன், நல்லா கரெக்டாக பேச ஆரம்பித்தார். அதில் ஒரு ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து அம்மா இன்றைக்கி நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து நடந்து வந்துட்டு இருந்தேன், ரோட் சைடில் வந்து ஒரு ஃபேமிலி பார்த்தேன், நம்ம தார்பாய் இருக்கு இல்லையா அதுதான் கூரை, எல்லோ கலரில் இருக்கிற தார்பாய் வந்து கூரையாக போட்டு அதுக்குள்ளே தான் அந்த வீடு இருக்குது. கணவன் மனைவி 2 குழந்தைங்க, கணவனும் அதாவது அப்பாவும் 2 குழந்தைங்களும் ரோட் சைடில் நடப்பாதை இருக்குல்ல அதில் விளையாடுதுங்க, சிரித்து விளையாடுதுங்க. நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன், எனமும் தெரில எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, எதுவுமே இல்லை ஆனால் சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டே வந்துட்டேன், உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னார். இது வந்து ஃபேமிலிக்குள்ள நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது பாசிட்டிவாக. ஏங்க நீங்கள் கூட அன்றைக்கி சொன்னீங்க எதுவுமே இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு எல்லாருக்கு ஏன் அடிச்சுக்கிட்டு, அதனால் நான் கோச்சிக்கல அப்படின்னு மனைவி பேசுகிறாங்க. மகள் வந்து, அப்பா அன்றைக்கி நீங்கள் பேசும்போது சொன்னீங்க என் கூட படிக்கிற பொண்ணு ஒன்று அவளுக்கு வந்து ஒரு 500 ருபீஸோ 1000 ருபீஸோ ஏதோ ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்லைன்றது கேள்விப்பட்டேன், அப்புறம் நான் மாலுக்கு போகலான்னு வச்சுருந்தேன், அப்புறம் அதை நான் எடுத்து அவளுக்கு கட்டிட்டேன் அப்படின்றது. இப்போ இவர் இதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ அழகானதா சார் வாழ்க்கை, இத்தனை நாள் நான் இப்படி இருந்துட்டேனே, இதையெல்லாம் பார்க்காம இதையெல்லாம் பேசாமல் எதுனாலும் நீ நான் வா போ சரி சரியில்லை எங்கள் காலத்தில் உன் காலத்தில் இந்த ஐ வெர்சஸ் யூ அப்படின்னு ஒரு நேரடியான போரே நடத்துறது, திரும்ப திரும்ப நான் தான் சரின்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது,
திரும்ப திரும்ப நீ சரியில்லைன்னு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறது. இதிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சார் முதல்லாம் நான் வீட்டுக்கு போனேன்னா ஒரு எஸ்ஐ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், இப்போ நான் அதே வீட்டுக்குள்ளே தான் போகிறேன், ஏதோ ஒரு காலேஜுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தேங்க்யூ, இந்த ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் நான் யோசிச்சதில்லை அப்படின்னார். ஸோ வி கேன் ஆல்வேஸ் ஸ்பீக் தி அதர் சைட் ஆஃப் லைஃப். கண்டிப்பாக ரோடில் எவ்வளோ நடக்குது, அதை பேசலாம். நம்ம அதை ஒன்று பார்க்குறதில்ல, பார்த்தாலும் பேசுகிறதில்ல. திரும்ப வீட்டுக்குள்ளே வந்ததுமே வந்து இப்போ மனைவின்னா, ஹே இங்கே வா, என்னாச்சு, காஃபி போடு, காஃபி ஏன் போடல, இதுக்குள்ளேயே தான் நம்ம ஒரு இந்த கம்யூனிகேஷனே ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ரவுண்டுக்குள்ளே இந்த கம்யூனிகேஷன் போயிடுது அப்படின்றது ஒரு கவுன்சிலிங்காக வந்தது. ஓகே, மாற்றம் ஒன்று தான் மாறாது, ஆனால் மாற தவிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தரை மாற்றுறதுங்கிறது பெரிய விஷயம். மாற்றிட்டீங்க, நன்றி. ரைட், நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.